வெற்றிகள் பதியட்டும், தோல்விகள் தேயட்டும், புன்னகை பூக்கட்டும், முயற்சிகள் முளைக்கட்டும். நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 தமிழ் புத்தாண்டு பொது பலன்கள் மற்றும் ராசி பலன்களை பற்றி பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் முனைவர் முருகு பாலமுருகன் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அனைவருக்கும். எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 பொது பலன்கள் எப்படி இருக்கு, அதனுடைய சிறப்புகள் என்ன, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சாதகமாக அமைஞ்சிருக்கு சார்? பொதுவாக நவகிரகங்களில் ஒரு ராசியில் அதிக காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் கும்ப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆண்டு தொடக்கத்தில் மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மே 1 முதல் ரிஷப ராசிக்கு மாறுதலாக இருக்கிறார். இதன் காரணமாக வாழ்க்கையில் பலவருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய அமைப்புகள், சுபகாரியங்கள், திருமண தடை நீண்ட நாட்களாக இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது உண்டாகும். நாட்டில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள், தொழிலில் வந்து பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உண்டாகும். மக்கள்கிட்ட வந்து பொதுவாக வந்து அவங்களுடைய தனிப்பட்ட பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகன உற்பத்தி அதிகரிக்கும். மழை வந்து சரியான நேரத்துக்கு பெய்யாமல் காலம் மாறி பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் காரணமாக உற்பத்தி பாதிக்கப்படும். காய்கறி உணவு தானியங்களுடைய உற்பத்தி வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். ஒரு புது வகையான நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்கவுங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவங்கவுங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவமாக பார்த்துக்கிறது, உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. இந்த ஆண்டில் 2 சூரியகிரகணம் 2 சந்திரகிரகணம் ஏற்பட்டாலும் இந்தியாவில் தெரியாது என்பது ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. தெரியாத பொழுது வந்து பாதிப்புகள் சற்று குறைவாக இருக்கும். பொதுவாக கிரகணங்கள் வந்து நாட்டில் வந்து தெரிகின்ற பொழுது அதில் தேவையில்லாத வந்து ஒரு சில நோய் உண்டாவது, சில தேவையற்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கும். தெரியாது என்பதனால அது ஒரு சிறப்பு. இந்த ஆண்டு இறுதியில் வந்து கொஞ்சம் கூட்டுக்கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. 2025 அதாவது மார்ச் 29 2025 ஏப்ரல் 13 வரைக்கும் ஒரு 15 வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே கட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட மீனராசியில் வந்து 5 கிரக சேர்க்கை ஏற்படுது. அந்த நேரத்தில் மட்டும் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரும் தமிழ் புத்தாண்டில் ஒரு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.